தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 நம்முடைய 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். ரிஷப ராசிக்காரர்கள், பொற்காலம் பிறந்தாச்சு, புதியோகம் வந்தாச்சு என்ற நிலைதான் உங்களுக்கு. அதிகம் கஷ்டப்படவும் கூடாது, படிப்பு படிப்பு என்ற ஒரே சிந்தனையில் இருக்கவும் கூடாது. ஆனால் எல்லோரும் என்னை மதிக்கும்படியாக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைத்து வருவீர்கள். சிறு வயதிலிருந்தே எதிலும் எளிமையாக இருந்து வந்தாலும் மற்றவர்களை கவரும்படியாகத்தான் உங்களது நடையும் உடையும் இருந்து வரும் ராசியில் பிறந்தவர்கள். இதுவரை என்னதான் நடந்தது என்று பார்த்தால், கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களின் ரிஷப ராசிக்கு அஷ்டம சனி பாதகத்தை கொடுத்து வந்தார். 8 இடத்தில் சஞ்சாரம் செய்து சனீஸ்வரர் தனது 3 பார்வையால் 10 இடமாகிய தொழில்ஸ்தானத்தை பார்த்தார். இதனால் முந்தைய வருடங்களில் இருந்ததை விட வருமானத்தை 2018-2019 ஆண்டில் சனீஸ்வரர் வெகுவாக குறைத்திருப்பார். இதன் காரணமாக கடன்கள் பெருகியிருக்கும். ரிஷப ராசிக்கு சனீஸ்வரர் யோகாதிபதி என்பதால் சிலருக்கு மட்டுமே அவர்கள் செய்து வந்த தொழில், வியாபாரம், வேலையில் பிரச்சனைகள் வந்து விலகியிருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு அஷ்டமச்சனி காலத்தில்தான் புதிய மாறுதலுடன் இணை தொழில், துணை வியாபாரம், வேறு வேலை அமைந்து வரவு அதிகரித்திருக்கும். திருக்கணித சனிப்பெயர்ச்சி பலன் 2020 உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால், 24/1/2020 அன்று நடைபெறப் போகும் சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொண்டு வரப் போகிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாக்யஸ்தானமான 9 இடத்திற்கு தனி சிறப்பு உண்டு. அதிலும் தனக்கு யோகமான கிரகம் வந்துவிட்டது என்றால் நல்ல காலம் பிறந்தாச்சு, பொற்காலம் வந்தாச்சு என மகிழ்ச்சியாக சொல்லும் தருணம் வருகிறது என்றுதான் அர்த்தம். சனீஸ்வரர் தனது 3, 7, 10 பார்வையால் 3, 6, 11 ஸ்தானங்களை யோகாதிபதி என்ற நிலையில் இருந்து பார்க்கப் போவதால் 24/1/2020 முதல் சுமார் ஓராண்டுக்கு, அதாவது 24/12/2020 வரை நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சனீஸ்வரரின் உருவம் இல்லா சக்தி உங்களுக்கு துணையாக இருக்க போகிறது. அதாவது ஒரு குருநாதர் அல்லது வேலையாளை போல இருந்து உதவி செய்து உங்களை உயர்த்தி பெருமைப்படுத்த போகிறது. அப்போது வேலை, தொழில், வியாபாரத்தில் புது புது முயற்சிகள் செய்யலாம். ஏனென்றால் முயற்சி ஸ்தானமான 6 இடத்தையும், மனதைரிய ஸ்தானமான 3 இடத்தையும், லாபஸ்தானமான 11 இடத்தையும் ரிஷபராசியின் யோகாதிபதி பார்க்கிறார். 24/1/2020 முதல் 24/12/2021 வரை உங்கள் தோட்டத்தில் பணமழை பெய்வது சிறிது குறையும். இந்த காலங்களில் புதிதாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். புதிய முயற்சிகள், புதிய வீடு, வாகனம், தொழில் என அகலக்கால் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். 24/12/2021 முதல் 3/5/2022 வரை மறுபடியும் புதிய முயற்சிகளை செய்ய தொடங்கலாம். கிரகநிலை சரியாக இருந்தால் மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கும். சந்திக்கும் மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். சங்கடப்பட வேண்டாம். முழு மனதுடன் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இத்தகைய பரிகார முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். 6 தமிழ் மாதங்களின் கடைசி சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து 45 நிமிடம் கழித்து குளிக்கவும். அன்று மாலையில் சனீஸ்வரருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் பெற்றோர் ஆரோக்கியம் பெறுவார்கள். இவை யாவும் பொது பலன்கள் மட்டுமே. அவரவரின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இதில் கூறப்பட்டுள்ள பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் மற்ற ராசிகளுடைய திருக்கணித சனிப்பெயர்ச்சி 2020 பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.